அவர் யாரையோ வந்து குறை சொல்லி பேசுனதுனால வந்து பதவி பறிச்சுக்கிட்டாங்க, ஜெயிலில் போடுறோம் அது போடுறேன்றான். இன்றைக்கி யார் யாரோ எதாவது ஜாதி கலவரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கைது பண்ண வேண்டியதுன்னு அவர் தான் எலி கட்சியில் கரெக்டான கிளி கேட்குறவர். அண்ணா மோடிஜியை பார்த்து கரெக்டான கிளி கேட்குறார். அது கிளி கட்டினால தான் அவர் வந்து இது பண்ணாங்க. இப்போ திருப்பி வரா திருப்பி கேள்வி கேட்பார். ஏன்னா இப்போதைக்கு நாடாளுமன்றம் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வரப்போகுது. அடுத்த லீடர் வந்து யாருன்னு அறிவிச்சு இல்லை. பட் இவர் தான் ஒருத்தர் இருக்கார். அதனால் மேபி வந்து எதிர்கட்சிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அரசை எதிர்த்து தானே பேசுகிறாரு. அரசோட அந்த அதானிக்கு கொடுக்கப்பட்ட இதை பற்றி தான் அவர் பேசினார். ராகுல் காந்தி பேசினார். அதனால தான் அவர் வந்து இது பண்ணப்பட்டார். நீங்கள் வந்து பாயாக இருக்கலாம், நான் இந்துவாக இருக்கலாம், இருக்கேன். நம்ம எல்லாமே மச்சா மாமன் பேசுவோம். மாரியம்மாவும் நம்மாள், மேரியம்மாவும் நம்மாள், மரியம் பிவியும் நம்மாள், சங்கரும் சரி சைமன். இப்போ பயன் இருக்குது. எல்லாம் அவங்க சுயநலத்துக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நகட்டுறாங்க. இப்போ இவர் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறார். அவ்வளோதான், சந்தோஷமான விஷயந்தான். இப்போ தான் கொஞ்சம் ஜனநாயகம் தலை தூக்கின மாதிரி இருக்குது. இனி மோடி வந்து ஏற்கனவே அவர் வராமல் இருக்கிறாரு, அவர் இனி வருவார்னு நினைக்கிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து எதை சார்ந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றிய அரசு அகெயின்ஸ்டாக நினைக்கிறீங்களா, இல்லை ராகுல் காந்தி அவங்க பக்கம் வந்து இல்லை 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 அது ஏதோ ஒரு ட்ரிக்ஸு தான் இருக்கும். ட்ரிக்ஸ் இல்லாமன்னா இருக்காது இவங்களை பொறுத்தவரையே. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்களுக்கு ஜாலரி அடிச்சிருந்த நீதிமன்றம் இப்போ திடீர்னு இவங்க பக்கம் சாயுதுன்னா அதில் ஏதோ ஒரு சூழ்ச்சிகள் இருக்கக்கூடிய காரணங்கள் இருக்க தான் தெரியுது. அது இப்போ இப்போ அவங்க அவர் இவரை உள்ளே விட்டுருக்காங்க. இவர் கேள்வி கேட்பார். இவர் கேள்வி கேட்டு அங்கங்கே மக்கள் வந்து கொந்தளிப்பாங்க. கொந்தளிப்பை வச்சு அவங்க பயன்படுத்தி நாட்டை சூறையாடி மீண்டும் ஆட்சிக்குள்ளே அமரக்கூடிய கால்குலேஷனை தான் அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தர்மதனை சூதுக்கமும் தர்மம் மீண்டும் வெல்லும் அப்படின்ற அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நுணுக்கத்தில் இவங்க செய்யக்கூடிய தவிர நாளைக்கு இந்த விஷயம் அவங்களோட வரலாம். அதனால் இந்த விஷயத்தில் அவங்க வந்து இது என்னுடைய ஆளும் வர்க்கமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அவங்க பின்புலமாக இதில் வந்து ஒரு விஷயத்தை பின் விஷயத்தை யோசிக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய தேர்தல் என்பது இது வந்து அவங்களுக்கு ஒரு பாதகமாக அமையக்கூடாதுனால கூட இருக்கலாம். உச்ச நீதிமன்றத்தில் அதுக்கு வந்து ஒரு இதுவாக நடந்தால் கூட அதுக்குள்ளே ஒரு இன்னர் பாலிட்டிக்ஸ் இருக்குது, அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. அவர் யாரையோ வந்து குறை சொல்லி பேசுனதுனால வந்து பதவி பறிச்சுக்கிட்டாங்க, ஜெயிலில் போடுறோம் அது போடுறேன்றோம். இன்றைக்கி யார் யாரோ எதாவது ஜாதி கலவரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கைது பண்ண வேண்டியதுன்னு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் கைது பண்ண வேண்டியதுன்னு அவங்க ஒரு பொறுப்பில் இருக்கனால ஆப்போசிட் பார்ட்டி தூக்கி தூக்கி உள்ளே போடுறாங்க. அவ்வளோதான் மாற்றுது. எதிர்கட்சிக்கு வேல்யூஷன் கூட்டிகிட்டே தான் போவோம். பொதுமக்களுக்கு பயன்பட தான் செய்யும். ஏன்னா இப்போ இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் என்னென்னா இப்போ ராகுல் காந்தி உள்ளே வந்திருக்கிறாருல, இனி பேச்சுக்கள் வந்து அதிகமாக இருக்கும். இன்னும் நல்லா பின்னாடி இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எம்பிங்களுக்கு கொஞ்சம் ஒரு பலு சேர்த்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஏற்கனவே அவங்க உள்ளுறுப்பு போராட்டம்லாம் பண்ணிட்டு தான் இருந்துக்கிறாங்க. ஆனால் அதில் அந்த அளவு மவுஸ் இல்லை. மீடியாக்களும் வந்து அவங்கள நல்லா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி காட்டாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு எம்பி அப்படின்ற ஒரு இதில். ஆனால் இப்போ இவர் போனார்னா இவர் ஒரு தலைவர், இவர் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை உண்டவராக இருக்கிறதுனால இவரை போய் பார்க்கும்போது இன்னும் நிறையா சோஷியல் மீடியாஸ் இன்னும் நிறையா பேர் வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது ட்ரெண்டாக்க தான் பார்ப்பாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து அவருக்கு சாதகமாக இருந்திருக்கலாம் ஒரு வேலை. மற்றபடி அவரை வச்சு ஒன்றும் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா, அவர் வச்சு எந்த பிரயோஜனம் கிடையாது அவர் வச்சு. எதிர்கட்சிகள் வந்து மீண்டும் வலுவடையும் நினைக்கிறீங்க? அவர் ஒருத்தருக்கு எம்பி பதவி கொடுத்துட்டா என்ன வலுவடைய போகுது? இன்னும் பெருசாக ஒன்று இருக்காது, வாய்ப்பு இல்லாமல். ஓகே, தேங்க்ஸ். அவர் தான் எழுதி கட்சியில் கரெக்டான கிளி கேட்குறவர். அண்ணா மோடிஜியை பார்த்து கரெக்டான கிளி கேட்குறார். அது கிளி கேட்டனால தான் அவர் வந்து இது பண்ணாங்க. இப்போ திருப்பி வரா திருப்பி கேள்வி கேட்பார். மோடி அரசு இதோட முடியுது. 2024 முடியுது. வேற தேர்தலில் மக்கள் வந்து அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் வருவார். கண்டிப்பாக இருக்காதுண்ணா. ஏன்னா ராகுல் காந்தி கண்டிப்பாக அவர் எப்படினாலும் அதில் பேச நல்லா பேசுவார். எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் இருக்கும். அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வாட்டி அவர் தான் வருவார். எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி தான், ஏன்னா மக்களும் அதுதான் விரும்புகிறாங்க. இல்லை இப்போ வந்து அவர் பேசினார் அதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவங்க பதவியெலாம் பறிக்கலை. இவர் வந்து ஒரு கார்னர் பண்ணி பதவியை பறிச்சிட்டாங்க. அது பதவி பறித்து தப்பு தான். அது வந்து அட்வைஸ் இப்போ உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பை வந்து எதனால் பறிச்சிங்க அதுக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுங்க, அந்த ஜட்ஜிக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து கொடுத்து விளக்கம் கொடுத்தா பார்த்துக்கலாம்.
வரவேற்கத்தக்கது தான் அது. ஏற்கனவே அவர் மீது அநியாயத்துக்கு தான் அந்த பழைய சுமத்தி இது பண்ணாங்க. மோடிங்கிற ஏதோ அவர் இந்த சமூகத்தை சொன்னதாகவும், மோடி சமூகம் அப்படிப்பட்ட ஒரு சமூகமே இல்லை அந்த மாதிரி சொல்லி சொல்லுங்க. இந்த நியூஸ்லாம் நம்ம கேள்வி போகிறோம், இந்த நிதியார் நீரியார்கள்லாம் பேசுகிறாங்க. அவருக்கு கிடைக்கப்பட்ட தீர்ப்பு வந்து நம்ம நல்லது தான் வரவேற்கிறோம். அவருடைய அரசியல் இது நல்லாயிருக்கும். அவர் மேலே ஒரு நம்பிக்கை இன்னும் வந்துருச்சு. ஏற்கனவே அவர் மேலே நம்பிக்கை இருக்கிறனால அவரை வீண்மான பணி சுமத்தி இந்த மாதிரி இது பண்ணாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், வர பாராளுமன்றத்தில் நல்லா டஃப்பாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு நாடாளுமன்றம் இன்னும் ஒரு 10 மந்த்ஸில் வரப்போகுது. அடுத்த லீடர் வந்து யாருன்னு அறிவிச்சு இல்லை, பட் இவர் தான் ஒருத்தர் இருக்கார். அதனால் மேபி வந்து எதிர்கட்சிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அரசை எதிர்த்து தானே பேசுகிறாரு. அரசோட அந்த அதானிக்கு கொடுக்கப்பட்ட இதை பற்றி தான் அவர் பேசினார், ராகுல் காந்தி பேசினார். அதனால தான் அவர் வந்து இது பண்ணப்பட்டார். ஸோ அவர் உள்ளே பேசுகிற நல்லது, அப்போ தான் மக்களுக்கு நாடு மக்களுக்கு வலிச்சுக்கிறது தெரியும் இந்த அரசு என்னென்ன செஞ்சிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரி அநீதி செய்யுது மக்களுக்கு அப்படிங்கிறது. அவரோட அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் வரணும். பாரதிய ஜனதா என்பது ஒதுக்கப்படக்கூடிய, அது வந்து மக்கள்கிட்ட இருந்து புறக்கணிக்கக்கூடிய மத. இந்த நாடு வந்து ஒரு மத சார்பற்ற நாடு, ஒரு மதப்பட்ட அரசியல் சார்பற்ற நாடுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்கு. அது பண்ண முடியும். வேற்றுமை ஒற்றுமை தான் இந்திய நாட்டுடைய கலாச்சாரம். யூனிட்டி ஆஃப் டைவர்சிட்டி, அந்த யூனிட் ஆஃப் டைவர்சிட்டி வண்ணமலைகளின் தோட்டம், வண்ணமலையும் நந்தவனம். நீங்கள் வந்து பாயாக இருக்கலாம், நான் இந்துவாக இருக்கலாம், இருக்கலாம், நம்ம எல்லாமே மச்சா மாமன் பேசுவோம். மாரியம்மாள் நம்மாள், மேரியம்மாள் நம்மாள், மரியம்பியும் நம்மாள், சங்கரம் சலி சைமன். அதனால் இங்கே மக்கள் ஓட்டு, அந்த மக்கள் ஓட்டு உழைக்கிற வேலையே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஆர்எஸ்எஸ் பேக்கப் பண்ணிட்டுருக்கு. என்ன வார்த்தையில் சொன்னால் ரவுடி சேவா சங்கம் அது. பாரதிய ஜனதா வந்து பாசாங்கு ஜாடர கிடைக்காது. இவங்க ரெண்டு பேரும் பண்ணிகிட்ருக்காங்க, அது வந்து எடுபடாது. இந்த மணிப்பூரில் கலவரம் நடந்தது இல்லையா, ஒரே ஒரு மாநிலம், அது நம்ம நாட்டுடைய மாநிலம் தான். அதுவே ஒரு எடுத்துக்காட்டாயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எல்லா இடத்துக்கும் போகிறாரு, எல்லாத்துக்கும் பேசுகிறாரு ஒரு பிரதமர். இந்த இது வந்து அவர் பேசாத வாய் மூடின்னு இருக்கிறாரு. இது வந்து நல்லது தான் நாட்டுக்கு. ஒரு இது அவருக்கு பாதிப்பு தான். அந்த இது பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தை ஒரு வார்த்தை கூட பேசாத எதிர்கட்சிங்க எல்லாமே ஒரு 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 பிரதமரை தேர்ந்தெடுத்தானா எல்லா மாநிலத்தையும் என்ன நல்லது கெட்டது தான் அவருடைய பேச்சு செயல் பண்ணோம். ஆனால் இவருக்கு எல்லா இடத்துக்கும் போகிற, இதுக்கு மட்டும் வாயத்த இருக்காமல் இருந்தாலும் மக்கள் நல்லா பார்த்துன்னுக்குறாங்க. இது கண்டிப்பாக இது வந்து இந்த ஆட்சி வந்து ஃபெயிலர் தான் ஆகும். நம்ம என்ன சொல்கிறது, மணிப்பூரில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதை பற்றி ஒன்றும் கிடையாது, கண்டுக்கிட்டே கிடையாது. இவர் வந்து திருப்பி வந்தாருன்னா அவ்வளோதான், நாட்டை வித்துட எல்லாமே அது போல் மணிப்பூர் போல் தான் ஆகிவிடுவார். எல்லாமே இங்கே கண்டிப்பாக இந்த வாட்டி வரமாட்டேறான். அவர் வாய்ப்பு கிடையாது. ராகுல் காந்திக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய பின்னாடி இருக்குது, நிறைய ஒரு சில பின்னாடிலாம் கிடையாது. எக்கச்சக்க மணிப்பூர் சம்பவம், இப்போ நடந்த சம்பவம், மணிப்பூர் சம்பவம், இதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் ஹரியானாவில் நடந்துகிட்டு இருக்க அந்த சம்பவங்கள், இதெல்லாம் வந்து அந்த ஒன்றிய அரசு வந்து மதவாத அரசியலை வந்து ரொம்ப முன்னோக்கி எடுத்துகிட்டு போகுது. அது வந்து மக்கள் யாரும் விரும்புகிறதில்லை, ஹிந்து மக்களே விரும்புகிறதில்லை. நம்ம ஹிந்துன்னு சொன்னது மற்ற எல்லா மக்களும் அரவணைச்சு தான் இந்த நாடு இருக்குது, அரவணைச்சு தான் வாழ்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பின்னடைவு தான் இது. இது வந்து மக்கள் நல்லா பார்த்துருக்குறாங்க. இந்த ஆட்சி வந்து ஒரு 10 வருஷம் ஒன்றுமே செய்யலை, நம்மளுக்கு பொதுவாக தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலை இந்த 9 வருஷத்தில். இப்போது எல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பணம்லாம் வந்து ஒரு பாரபட்சமாக பார்க்குறாங்க. அவங்க மாநிலம் சேர்ந்தது மட்டும் ஆதரிக்கிறாங்க. இது அதாவது பிஜேபி இல்லாத மாநிலம்தான் அது ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அதனால் மொத்தமாக பொதுவாக பார்த்தா பரவாயில்ல. இவங்க எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்ட் எல்லா மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. எல்லா மாநிலமும் ஒன்று தான், ஆனால் நம்மளது வந்து 4வது இதில் இருக்குது. நம்மளை வந்து வஞ்சிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வர வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது, அதனால வஞ்சிக்கிறாங்க. இது அது 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 வந்து ஒரு எடுத்துக்காட்டை தான். நம்ம மாநிலம் தான் எல்லா மாநிலத்துக்கும் எடுத்துக்காட்டு. நம்மளுக்கே வஞ்சிக்கிறாங்கன்னா எல்லா மாநிலம் பார்த்து நிற்பாங்க, எல்லா ஸ்டேட் எல்லா மாநிலத்திலும் கவனிப்பாங்க. பின்னாடியும் இருக்குது கண்டிப்பாக. அதுதான் அவங்க கடைசி டைமில் எப்படி எப்படியோ சரி பண்ணுறாங்க, அது மக்களுக்கு தெரியணும். மக்களுக்கு கரெக்டாக தான் இருக்காங்க, எல்லாமே அந்த பணம் தான். பணம் இருந்தால் எதனா பண்ணலாம், அப்படி தான் நடக்குது. பணம் இருந்தால் எதனா பண்ணலாம். பின்னடைவு என்பது தாராளமாக இருக்கும். அவங்க வந்து இப்போ ஒரு ரிகர்சல் ஒத்தி பண்ணுறாங்க. 84 வரைக்கும் பாரதிய ஜனதான்றது கிடையாது. பாரதி 84 ராஜீவ்காந்தி ஆட்சி பிடிக்கும் போது 404 பாராளுமன்றத்தில் 404 எம்பி சீட்டு பிடிக்கும் போது பாரதிய ஜனதா என்பது 3 MP சீட்டு தான். அதுக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட கட்டத்தில் பாரதிய ஜனதா கிடையாது. ஜனசன்ற இந்து மகாசபான்ற பேரில் இருந்தாங்க. சுதந்திர போராட்டத்துக்கு போராடியவங்க கிடையாது.
சுதந்திர போராட்டத்துக்காக போராடிவங்க ரெண்டு பேர், ஒன்று தேசிய பாரம்பரியமாக சொல்லக்கூடிய காங்கிரஸ் இயக்கம், காங்கிரஸ் பேர் இயக்கம், ரெண்டாவது பொதுவுடைமை இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம். இவங்க ரெண்டு பேர் தான் தியாகங்களுக்காக போராடி இது பண்ணாங்க. அதுக்கான வரலாறு இருக்குது, அந்த வரலாறு மாத்திரம் கொள்ளலாம் நினைக்கிங்க, அதெல்லாம் முடியாது. இவங்க சதானந்தத்துக்கு கடைப்பிடிக்குங்க, அம்பேத்கருடைய அரசியல் சட்டத்தை மாற்றுறதுக்கு முன்னல அதுக்கு வரணும் பூசி பார்க்குறாங்க, என்னென்னா பண்ணி பார்க்குறாங்க, புதிய கற்பனை பண்ணி பார்க்குறாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படி ஒரு விஷயம் உருவாகுது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்றைக்கி அவர் தொழில் திருமாவளன் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக பண்ணிட்டு ஒரு ப்ரொஃபஸர் பேஸில் ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு கருத்தை கொண்டு போகிறார், புரியுதுங்களா? அதனால் இப்போ இந்த டைப்ரைட்டிங் மிஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து கம்ப்யூட்டர் பார்க்குறோம், டைப்ரைட்டிங் மிஷினில் அந்த இது இருக்கும் கொக்கி, அது போய் ஒரு இடத்துல போய் டப்புன்னு அடிக்கும், இசட் அடித்தாலும் அங்கே தான் அடிக்கும், ஏன் அடித்தாலும் அங்கே தான் அடிக்கும். அப்போ எதிர்கட்சியோட பலம் என்பது இப்படி தான் இருக்குது, ஒரு ஒருமித்து இருக்குது.